back this part two to our watch. I'm going to be sure. And if you saw us on YouTube, you saw a very good version because of a couple of reasons. If you actually see full coverage of this and other things, you have a Patreon. I'll try to make some stuff with like super slow opening. I'm going to go check that out. Out. Let's get back into this, huh? நம்ம வீட்டுக்குள்ள பூந்து மாமாவையும் பொம்பளையாலையும் அடிச்சு சாமச்சட்டை எல்லாம் பிறகி வெளியே போட்டான். அவங்க வாரது தெரிஞ்சு மாமா பின்பக்கமா அனுப்பிச்சு விட்டாரு. அடவு வச்ச ரூபாயும் கையில் கொடுத்து விட்டாரு. எங்க போனாலும் தெரியல. மாமாவுக்கு அவங்கள பாத்துக்கிட முடியல, ரொம்ப வருத்தம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். Gee whiz. You want to be all big man and murder somebody, and now you're just being stupid at stoop face. I just thought about it. One night, I'll get out of here. I'm going to 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 get out of here. I wonder who. Dog butt. Chappi, what is it? Nice shot. That's cool. Lovely. That'll give you range. The noose, breaker of stick. He's taken on like 12 guys. What a kick. Catch it with your toes. Oh. Oh. Oh! The noose behind you! Oh. Not see that coming. What about that? What? The first time he's tried to do something this whole time. Poor decision, Dinesh. என் குடும்பம் ஒத்தையில் நின்று கூட இருந்தா இப்போ உங்களெல்லாம் விட்டு போறேன். ஆனா இன்னொரு வாட்டி என் மாவும் பின்னாடியால வந்தீங்க, ஒருத்தரும் உயிரோட போக மாட்டீங்க. அந்த பயல கொன்னு தின்னு செமிச்சிருப்பேன். கோவப்பட்டு என் வாழ்க்கையில் நான் இழக்க கூட அதெல்லாம் இழந்திருக்கேன். ஆனா வாலிபத்தில் நான் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த சுத்து வட்டாரத்தில் என்ன மாதிரி சாரம் காய்ச்சதுக்கு ஆளே இல்லைன்னு பேர் வாங்கியிருந்தேன். என் முதலாளி விஸ்வநாதன் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார். யாரில்லாமே ஒருத்தனை காட்டி வேலை கொடுங்கன்னு கொடுப்பாரு, வேலையை விட்டு தூக்குங்கன்னா தூக்குவார். உனக்கு சோத்துக்கே வழி இல்லைங்க, திருப்படியாக வீட்டில் வச்சுக்கலாம்ல. சரி, 2 மாதம் வச்சுப்பாரு. இல்லை பாண்டி, சோழி கிடச்சிருச்சு, நல்லபடியாக நடந்துக்கணும். இந்த வேலையை வாங்கி கொடுத்து என் பொண்டாடி பிள்ளைகளும் பசிலிருந்து காப்பாற்றி சோசாமி, இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேப்பா. நான் வீட்டுக்கு வந்துடுதேண்ணா. நீ எது கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக என்னனாலும் செய்வியா? இருந்தா போட மாட்டேன். அம்மா தம்பிகிட்ட சொல்லி ஏதாவது வேட்டி சட்டை இருந்தா. அவம்லாம் ஃபேண்ட் ஜாக்கெட். From a distance he looks like Pedro Pascal. ஃபேண்ட் சட்டை போடு. நல்லா இருக்கு. சும்மா என்னால தர. பாத்து மாஸ்டர் ஆஃப் தி ஹவுஸ். ஆல போட்டு சிறப்பு வைக்க. ஆ சரி சரி. எங்க அண்ணன் முருகன் ஜனங்களை ஒன்று திரட்டி முதலாளிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டே இருப்பான்.
அது கூலிக்கான போராட்டமாக இருந்த வரைக்கும் முதலாளிங்க அதை பெருசாக எடுத்து. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 2400 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை நீங்கள் முறைகேடாக கையகப்படுத்தினதா அவங்க சொல்கிறாங்க. சார்வால், அவனு தான் என்னத்தையோ சொல்லுதானுன்னா நீங்களும் ஒன்றும் இல்லாத சமாச்சாரத்துக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலை. போய் அரசாங்க தலையிட்டா ஒண்ணும் மிஞ்சாது, பாத்துக்கிடுங்க. தரிசா கிடந்த காட்ட பாடுபட்டு உழுது பெருசாக்கி இருக்கோம், இப்ப திடீர்னு வந்து குடுனா என்ன சார் நியாயம்? அதை இறங்கி திருத்துறது யாரு? இவங்க தானே, எப்படி வந்ததான் காலகாலமா உங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. He's in everything. Prakash Raj. ஆண்டா சார், நான் கோர்ட்டுக்கே போறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வக்கீல எப்படியே விட்டோன்னு வைங்க, நம்ம மட்டும் உள்ளதும் பிடுங்க விட மாட்டான். அவன் யாரு எங்க என்ன பிரச்சனை கூட்டாலும் போவான். நம்ம ஊருக்காரனை கூட போய் தானே வந்திருக்கான். அவனை நம்ம ஊருக்கு கூட்டு வந்தவனை முடிக்கணும். வேற யாரு மாமா? எல்லாம் இந்த சிவசமியோட அண்ணன் தான். யாரா இருந்தா தான் என்ன? அதான் ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்ல, சும்மா ரூபா கொடு, ரூபா கொடுங்க. சிவசாமி, உனக்கும் எனக்கும் இடையில இவம்லாம் யாரு? இப்ப சொல்லு, வேலையை அனுப்பிட்டுமா? எழுந்துட்டு போட்டும். அவன் சொல்லுற மாதிரி இந்த சில்லாவை யாரும் பதமாக்க முடியாது. ஒரு தடவை குடிச்சு பாருங்க, ஆயுசுக்கும் வருவீங்க. என்ன கூட்டி வராதீங்கன்னா கேட்டீங்களா? சொல்லி முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட பண்ண வேலைக்கு போயிருவான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார். சாராயம் காய்ச்சி உனக்கு பொண்ணை கொடுத்துட்டு டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல? ஆமா, நீயும் மாமாவும் சாராயம் காய்ச்சவன் சாராயம் காய்ச்சவன் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன கொன்றுவன். முதல்ல ஒண்ணு சொல்லணும், தம்பிக்கு சொந்த பொண்ணை கட்டி வைக்கணுங்கிற அறிவு இல்லாம நீயும் அந்த கிளவி. நீயே உங்க கூப்பிடுதாங்க, நாங்க இங்க பொண்ணு பார்க்க போற. உனக்கே மாமா என்ன கட்டிக்கணும்னு தோணல. நான் உன நல்லா பாத்துக்கிடுவேன் மாமா, நீ என்னையே கட்டிக்கோ. அம்மா மாரிமா, பாத்து போக மாட்டே? எல்லார் காலையும் தான் முள்ளு குத்துது. போமா, நீ வேணும்னா இடுப்புல தூக்கிட்டு வா, நாங்க யாரு திரும்பி பாக்கலாம். என்ன பந்த நேரத்துல செருப்பு ஒண்ணு தக்கினண்டே? நீ யாரு வீட்டுல செருப்பு விட்டு வந்துடும் முதலாளி? முள்ளு இல்லு குத்திராம நல்ல எருமத்தொலை தையே. சரிப்பா சரிப்பா. பூ மாதிரி மெத்து மெத்து இருக்கணும்டே, ராலி தேர் நிறைய வை. சரிப்பா போட்டுக்க, இனிமே முள்ளெல்லாம் குத்தாது. ஏண்டி நீ எல்லாம் ஊருக்குள்ள செருப்பு போட்டு நடந்துகிட்டு இருப்ப? அத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும். கலட்டடி, a class thing. செருப்பு அவள புடிச்சிருந்து கலட்டடி. அவ தலையில வை. என்னடி முறை? நான் தலையில வைக்கேன. Dinesh is going to have to murder this guy. அண்ணா நடக்க போறீங்க? அவங்க முன்னாடி அழுவுல பாபா. சரி. ஐயோ மாயா. What is wrong with you? ஏன் அடிச்சதுல அவருக்கு அப்படி ஒரு பெருமை? அன்னைக்கு உன் மாமா அடிக்கும் போது சிரிக்க நீ. Oh, please beat the... Thank you. Go. Please beat the living crap out of him. Don't stop this time. Take his pants off. Chop his dick off. Make him put him on his head. Seruppu pota? Adipia? Adile! Adile! Ipa, naa potuka! Adile! Light him on fire. என்ன நடக்கீங்க? பள்ளியூரத்துக்கு போற புள்ளி அடிச்சிருக்கல, உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு. முதல்ல என்ன நடந்துச்சு கேளுங்க, என்ன இருந்தாலும் மில்ல வந்தனால சொல்லியிருக்கணும். அவன் அங்கேயே இருக்கட்டும், மாரியம்மா வரா வந்தோன்ன மணி கேட்டு போட்டும். சிரிக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தா நாங்கள் தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டீங்களே. மில்லில் முதலாளி ஆளு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கானுவோ, ஊருக்குள்ளே இறங்குறவங்க போல இருக்கு. ஆ வரட்டும், அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன். சும்மா இல்லை பா, போங்கப்பா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். போங்க போங்க. வந்துட்டானுண்ணா. இது அவனுக்கு எப்படி பிடிக்கும்? இனிமேல் தான் உண்மையான முகத்தை காட்ட போகிறான். நான் யாருன்னு இனிமேல் தான் அவருக்கும் தெரிய போகுது பாரு. கொதிக்காதலை,
இவ்வளவு நாளா அங்க இருந்து கொதிச்சிட்டு இருந்த, இப்ப இந்த பக்கம் வந்து கொதிக்காத. He'd at least be in the hospital. He wouldn't be alive. அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பான், ஆனா அவனுக்கு சமம்னு நிரூபிக்க பார்த்துட்டு அடிச்சிருவான். அதை மாத்தணும்னா நம்ம பேர்ல நல்லா இருக்கணும். விவரம் இல்லாம இந்த சாமி பேசுது. நம்ம இருக்க நிலைமைக்கு நம்ம எங்க இருந்து இந்த நிலத்தை வாங்க? பத்திரம் பதிகிற இடத்துல இருந்து தாய் பத்திரத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது கைக்கு வந்துட்டு நிலம் கிடைச்சிருமா? போராடாம மக்களுக்கு எதிரே கிடைச்சிருக்கு. அந்த பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு களத்துல இறங்கி போராடுவோம். போன தடவை ஒட்ட போகும்போது புடிச்சு அடிச்சுட்டானுங்க. அடிச்சானுங்களா? ஆமாம். சரி இப்ப போய் ஒட்டுவோம். எவன் அடிக்காந்தான் பாப்போமே. அவன் எதுவும் பிரச்சனை பண்ணாலும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நான் பிரச்சனை பண்ணுமா இல்லையாங்கறத அவன் தான் முடிவு பண்ணும். மாரிமா பத்திரமா வீட்டுக்கு. யாரு வேற வச்சது தெரியலையா? இதுவரையும் அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தவனுங்க. நீங்க என்ன சொல்லுதேலோ அதை செய்த. கூட்டத்தை நடத்தி விட்டுருங்க. கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வக்கீலை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கைது பண்ணிருங்க. கூட்டத்தோட கூட்டமா நம்ம ஆங்கில கலந்து விட்டுருனா கலக்கலாம். குடும்பத்துல ஒரு உயிர் கூட மிச்ச கூட குடும்பத்தோட கொளுத்திரு. அண்ணே நீங்க பண்ணது ரொம்ப தப்புனே. தனிப்பட்ட பிரச்சனை, ஏன் ஊர் பிரச்சனையா மாத்தீங்க? மழை வர மாதிரி இருக்கு, உள்ள வந்து படுவா. வா வா. Oh no. Gonna blow it up, burn it down probably. Yeah. While they're inside. சிவசாமி! கூடதல பேசணும், கண்ணனை வெட்டிட்டாங்க. ஓடியா! He did. Is he holding it? Yeah, he's holding it. Nice. Handle it. He's handling it. Ah, boom, boom. You gotta put it back on. Cut his other appendages off. Yeah. Yes! Have you? Have you? Sounds like the Vikram Vedha singer. அதுக்கப்புறம் ஊரில் இருக்க முடியாமல் போலீஸில் சரண்டராக விருப்பம் இல்லாமல் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தேன். And that's when I grew up my beard. வாழ்க்கை எல்லாருக்கும் ரெண்டாவது சோழி ஏதாவது கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிட்றது பிச்சை மாதிரி தெரியாது. பச்சைம்மா இது சிவசாமி, கூட மாட ஒத்தாசையாக இருக்குமே கூப்பிட்டு வந்தேன். திண்ணையில் படுத்து கட்டும் என்ன முருகேசா? தம்மந்தம்ல இருக்கிற வீட்டுல கண்டவரை கொண்டாந்து இருக்க வச்சிருக்கிய, நாளைக்கு அவனை யாருலாம் கட்டுவா? சும்மா கிடக்க மாட்டியா நீ? எடு பாரியல, சும்மா கிடையாம்ல, சும்மா கிடை. நான் போயிடுறேன். நீ போயிட்டா ஊர் வாய அடைச்சிட முடியுமா? நான் வேற என்னத்த செய்ய? அப்ப நீ தான் கட்டிக்கிடணும். என்னை என்னைக்குனாலும் போலீஸ் பிடிக்கும். எனக்கு ஒத்தாசை பண்ண போய் உங்க தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போக வேணாம். நான் இப்பவே போயிடுறேன். பெத்தவங்களுக்காகவும் உடப்பிறந்தவங்களுக்காகவும் ஒருத்தர் இதை பண்ணுதான்னா கட்டினவளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவன் என்னன்னாலும் பண்ணுவான். அவன் ஃபேமிலியை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. வாட் எவர் ஹி டிட் வாஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்.
சொம்மும் மனசாட்சிக்கு அது ஊர் கலவரங்கிறதாலையும் அந்த கொலைகள் நான் திட்டமிட்டு பண்ணலங்கிறதாலையும் கோர்ட்டு குறைந்த பிரச்சனை தானே தான் கொடுத்துச்சு. உங்கள் அண்ணன் அவனுங்க கொண்ட அன்னைக்கு அந்த குடும்பத்தையே எனக்கு அழிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இன்னொரு தடவை என் குடும்பத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால தான் பொறுமையாக இருந்தேன். நீர் வருவேன்னு எனக்கு தெரியும். இவனை கேஸ்லேருந்து வெளியெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு வக்கீல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு காலையில் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நீ அங்கே வந்துடு. நான் வந்துடுதேன். நீர் போயிட்டு வரோம். என்ன பண்ணா வடக்கூறான் தெரியும். கொலையில் சம்மந்தப்பட்ட சொல்லு சொல்லு. வெட்டிட்டான் போயிட்டு. வடக்கூறானால்தான் எங்கள் அண்ணன் செத்தான்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த ஆள் மேலே போலீஸ் எந்த கேஸும் பதியலை. நீங்களும் தான் கேஸ் போட்டியே, தண்டனை வாங்கி கொடுக்க முடியலல்ல? இல்லை சும்மா இல்லை. இல்லை சரியாக தான் பேசுதான் சொல்லு. செஞ்சது நான் தான். அவனுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஏதாவது மாற்றி போட முடியும். கோட்டிக்கார மாதிரி பேசாத சிவசாமி. இப்போ நீ அவன் கூட இருக்கிறதான் பாதுகாப்பு. நீ கொலையை ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அவன் உயிருக்க வேண்டிய உத்தரவாதம். 16 வயசு தானே, சரண்டர் ஆனால் தட்டப்பட மைனர் ஜெயிலில் தான் போடுவாங்க. அங்கே இருக்கிற சூப்பரிண்டென்ட் நம்ம மூமெண்ட்டுக்கு சேர்ந்த ஆள் தான். நான் சொல்லி விடுதேன், நல்லா பார்த்துக்கிடுவான். காட்டில் இருட்டுக்குள்ளேயே தடம் பார்க்கவே நீ உன்னால் அந்த குடிகார பிடிக்க முடியலன்னு என்ன நம்ப சொல்லுதே. காட்டை அவனும் துப்புரவா தெரிஞ்சு வச்சிருக்கான். கூடிய சீக்கிரம் பிடிச்சிருந்த. என்னதான் தங்க தட்டில் சோத்த வச்சாலும் நாய் நக்கி தானே திங்கும். வெங்கடேஷ், உங்க அண்ணன் எங்க அப்பாவுக்கு செஞ்ச உதவிக்காக மனசுக்கு பிடிக்கலனால எவ்வளவு செஞ்சிருக்கேன். ஹலோ, என்ன சுப்பையா பேசுறேன்? சிவசாமி பொண்டாடி கோர்ட்டு வந்திருக்கா? அப்போ அவன் கண்டிப்பா அவன் பயிலோட அங்க வருவான். அங்கே இருங்களா. போட்டு வந்து ஒரு நாலு நாள் பேர் வாங்க. வாமா. என்ன சார், நீ எங்கம்மா போற? வீட்டையாக்கு சோறு கொண்டுட்டு போறேன் சார். சரி போ. யோ, இவன் நம்மளை தாண்டி உள்ள போயிட்டான், அப்ப நம்மளுக்கு தான் நஷ்டம். ஐயா, உங்களை மீறி ஒரு கொசு கூட நுழைய முடியாதுயா? அதை சொல்லு. Run. Bog, Danush, bog. What is run in Tamil? Batman vanished into thin air. Danush, multi-talented man. Hey, everybody, hey. Reacts to Usher Don. If you're on YouTube, you can get a version because it's got better reasons. If you haven't seen full and conversion of this, go to Patreon. Patreon. I'll put the link in the description below. If you have to go check that out. On about three.